நெல்சன் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியாகி இருந்த படம் பீஸ்ட். இந்த ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நெல்சன் வந்து கமர்ஷியல் மூவிகளுக்கு அப்பாற்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். விஜய் வந்து கமர்ஷியலா ஒரு படங்களை வந்து நடிக்கக்கூடியவர். இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி வந்து இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே அழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பீஸ்ட் படம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் தான் வந்து பெரும்பாலான ரசிகர்களுக்கு மத்தியில வைக்கப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரசிகர்களை குசிப்படுத்தும் வகையில விஜய் பற்றிய ஒரு சூப்பர் அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அதுலயும் இவர் வந்து நடிக்க போறாரு, ஆனா இவர் இயக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கேள்விகள்லாம் வந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா பீஸ் படத்துல வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்ததை வந்து நம்ம கொடுக்கல, அப்ப நம்ம அடுத்த படத்துலயாவது ஒரு நல்ல ஒரு மூவியை வந்து கொடுக்கணும், நல்ல ஒரு கதைகளத்துடன் வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வந்து நம்ம ஒரு வெற்றிகரமான படத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி 66ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கு திரையுலகளை வந்து அப்படியே ஒரு குவின்னாக இருக்கக்கூடிய ராஷ்மிகாவை தான் வந்து இந்த ஒரு படத்துல கதாநாயகியா வந்து விஜய்க்கு ஜோடியா வந்து நடிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரபலங்கள் பட்டாளமே வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக அதாவது இந்த ஒரு படத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு குடும்பங்கள் கொண்டாடப்படக்கூடிய குடும்ப பின்னணி கொண்ட ஒரு கதைகளமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தளபதி 66 பத்தி ஒரு அப்டேட் வந்து வந்தது. இதே எடுத்து பாத்தீங்கன்னா தளபதி 66 ஓகே, குடும்பங்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்க போது, ஆனாலும் பாத்தீங்கன்னா நாங்க ஆக்ஷன் ஹீரோவில் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில வந்து எல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி 66 இல்லாம 67 அதாவது மாஸ்டர் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வந்து விஜய் நடிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஆக்ஷன் படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, ஏற்கனவே விஜய் நடிப்புல வந்து வெளியாக இருந்த படம் துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கிங்கிறது விஜயுடைய அந்த ஒரு திரை உலகில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதல்களை கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே வந்து யதார்த்தமாக நடிச்சிருப்பாரு. ஒரு ஆர்மி மேனா வந்து ரொம்பவே வந்து சூட்டபிளான ஒரு கேரக்டர் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அதை தூக்கி கொண்டாடின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தரப்பினர் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பினருக்கும் பிடித்த ஒரு படமாக தான் வந்து விஜயினுடைய துப்பாக்கி படம் வந்து இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்து கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு பதில் நாங்க சொல்ல முடியாது, ஏஆர் முருகதாஸ் தான் சொல்லணும் அப்படின்னு ஏராளமான விவாதங்கள்லாம் கூட போயிட்டு இருந்தது. ஏன்னா ஏஆர் முருகதாஸின் இயக்கத்துலதான் வந்து விஜய் நடிப்புல துப்பாக்கி படம் வந்து வெளியாகிறது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து வேற லெவல்ல ஹிட் கொடுத்த ஒரு படம், விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா விஜயின் படம் முதல் முறையாக 100 கோடி ரூபாய் வசூல் செய்த படமாகவும் இந்த படம் தான் வந்து இருந்தது. இதனால கண்டிப்பா எங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கேள்விகள் ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா பீஸ்டே வந்து ரொம்ப ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்கள் அதை வந்து லாஜிக்கே இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சு அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அதனால ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியா விஜய் வந்து எடுத்தே ஆகணும், விஜய் வந்து நடிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஒரு படம் வெளியாகியே ஆகணும்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 குறித்து அந்த ஒரு அப்டேட்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். துப்பாக்கி 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தை இயக்க மாட்டாரு அப்படின்னு வந்து ஒரு சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா கண்டிப்பா துப்பாக்கி 2 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா தெலுங்கு திரையுலகில் ரொம்பவே வந்து ரொம்ப விறுவிறுப்பா வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து பணியாற்றி வந்துட்டு இருக்க காரணத்தினால இப்போதைக்கு அவரால் துப்பாக்கி 2 வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருவேளை பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 படத்தை அட்லி இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 கண்டிப்பா வரப்போகுது, கண்டிப்பா எடுக்க போறாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வந்து ஆசையோடு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால பாத்தீங்கன்னா இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல, இது ஒரு சின்ன தகவலாக தான் வந்து வெளிவந்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கிறாங்க.